கதையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை வாலிபர்களுக்கும் வயோதி அன்பர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 189 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் 189 வருடங்கள் என்பது இது ஒரு உலக சாதனையான விஷயங்கள். ஆண்டவன் படைக்கும் போது எண்ணற்ற மூலிக ரகசியங்களை நிறைய படைச்சிருக்கான் அப்படின்னு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கேன். அந்த மூலிக ரகசியங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு அசுரன் கையில் கிடச்சிருந்தது அப்படின்னா இந்த அசுரன் வந்து உலக நாடுகளே அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிக ரகசியங்களை பயன்படுத்தியிருப்பான். ஆண்டவனுடைய படைப்பு இந்த மூலிக ரகசியங்கள் மானிட ஜென்மத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் படைச்சி வந்த இந்த காலகட்டங்களில் அந்த தொழில் ரகசியங்களை ஓலைச்சுவடியிலிருந்து என்னுடைய முப்பாட்டனார் அவர்கள் தொழில் ரகசியங்களை கற்றுக்கிட்டு இந்த சித்த வைத்திய தொழிலில் 202 வருடங்களுக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தொழில் துவங்கியிருக்காங்க. அவருடைய மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய மகனான ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கும் அவருடைய பேரன் சிவராஜ் அவர்களுக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய மகனான சிவராஜ் சிவகுமாரை எனக்கும் அவருடைய பேரன் சிவராஜ் சஞ்சய்க்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது பேரன் சிவராஜ் சிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்துகிட்ருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரியவங்க அதாவது சித்த வைத்திய பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க 200 அல்லது 250 பேர் தான் இன்னும் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வயசு அதிகமாக ஆகிட்டுருக்கு. எனக்கே 65 வயசுங்கும்போது அவங்களுக்கு இன்னும் வயசு அதிகமாகவே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மூலிகை ரகசியங்கள், இன்ன மூலிகை ரகசியங்கள் அப்படிங்கிறது கிடையாது, அபரிதமான மூலிகை ரகசியங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இருக்குது. ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே பொக்கிஷமாக அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழில் ரகசியங்கள் அவங்க பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொழில் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாங்களே ஒழிய வேறு யாருக்குமே இதுவரை சொல்லிக் கொடுத்த சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி தொழில் ரகசியங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் 200-250 பேரும் இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் நம்மளிடையே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் ரகசியங்கள் மானிட ஜென்மத்துக்கு பயன்படாத அளவுக்கு அப்படியே போயிடும். அப்போ சித்த வைத்தியம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போடும். வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்காமல் போயிடும். என்னதான் சித்த வைத்தியத்தில் பட்டப்படிப்பு படித்து வந்தாலும் இவங்ககிட்ட இருக்க தொழில் ரகசியங்கள் மாதிரி அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கலாம். அப்படின்னா அவங்கள வந்து குறைஞ்சி மதிப்பிடலை. என்ன காரணம் அப்படின்னாக்க, எங்கள் குடும்பத்திலே வம்சாவளியில் பார்த்தீங்கன்னாக்க சித்த வைத்திய கல்லூரியில் படித்த சித்த வைத்திய டாக்டர்கள் வந்து அதாவது வைத்தியம் செய்யக்கூடிய டாக்டர்கள் வந்து எங்கள் குடும்பத்திலே அதிகபட்சமான பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி சித்த வைத்தியத்திலே மேல் படிப்பு படித்தவங்களும் எங்கள் குடும்பத்தில் அதிகபட்சமாக எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வாரிசில் பார்த்தீங்கன்னாக்க ஆங்கில மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவங்க எங்கள் குடும்பத்தில் அதிகபட்சமான டாக்டர்களும் எங்கள் குடும்பத்தில் வாரிசுகளாக இருக்காங்க. அதே மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் மேல் படிப்பு படித்தவங்களும் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய திறமை மிக்க டாக்டர்களும் எங்கள் குடும்பத்தில் வாரிசுகள் இன்னும் நிறைய இருந்துட்டுருக்காங்க. எங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகளையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் வேலை செஞ்சிட்ருக்க டாக்டர் பசங்களும் எங்கள்கிட்ட அதிகபட்சமாக எங்கள் குடும்பத்தில் வாரிசுகளாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஸ்தாபனம் வந்து ஒரு பாரம்பரியமிக்க அரசாங்க அனுமதி பெற்ற ஒரு தலை சிறந்த ஸ்தாபனம். அரசாங்கத்துடன் அனுமதி இல்லாத செய்யக்கூடிய ஸ்தாபனம் அல்ல, அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற தலை சிறந்த ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்ருக்கோம். இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை, எங்களுடைய முப்பாட்டனார் காலத்திலேருந்து 1929வது வருஷம் மத்திய மாநில அரசாங்கம் வந்து எங்களோட முப்பாட்டனார் அவர்களுக்கெல்லாம் இந்த வைத்திய தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த காலகட்டங்களிலேயே அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து அரசாங்கம் இந்த சித்த வைத்திய தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற முத்திரை குத்தி அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் அந்த காலகட்டங்களிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் காரனேஷன் மெடல் விருது பெற்ற ஸ்தாபனம் எங்களுடைய ஸ்தாபனம். 1927 நம்ம அரசாங்கம் வந்து எங்களுடைய பார்சல்கள்லாம் வெளிநாடுகளுக்கு அதிகபட்சமாக ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காக தனியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று துவக்கி கொடுத்துருக்காங்க எங்கள் கிராமத்தில். அதே மாதிரி சேலம் ஜில்லா கலெக்டர் இருந்த துரை கணம் எஸ்வி ராமமூர்த்தி அவர்களால் 1930 எங்களுடைய மலையில் வந்து ஏழைகளுக்காக ஒரு தர்ம வைத்தியசாலை துவக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாரம்பரியம் இன்னும் தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்ருக்கோம்.
அதே மாதிரி 1930 சென்னை மாகாணத்தில் உள்ள முனிசிபாலிட்டி மற்றும் எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் எங்களுடைய மருந்துகளை வாங்கி ஆஸ்பத்திரி மற்ற எல்லா இடங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேயே. அவ்வளவு தரமிகுந்த ஸ்தாபனம் எங்களுடைய ஸ்தாபனம். இது வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டு அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்ததும் தலைசிறந்த ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்தாபனத்தை பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதனுடைய நிகழ்ச்சியை வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நான் பின்னாடி தனியாக மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக நான் சொல்கிறேன். நான் என்னன்னாக்க எங்களுடைய சித்த வைத்தியத்தில் வந்து எங்களுடைய 64 வகையான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் படிப்படியாக அப்படியே குறைஞ்சி வந்து என்னுடைய தகப்பனார் காலத்தில் 32 விதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஒரு சித்த வைத்தியர் அப்படிங்கிறது இந்த வியாதிக்கு தான் சிகிச்சை அப்படிங்கிறது கிடையாது, எல்லா விதமான வியாதிகளுக்கும் சிகிச்சை பண்ணி வந்துட்டுருக்க காலகட்டங்களில் ஆஸ்மா, குடல் புண், மூல வியாதி, சர்ம வியாதி, சக்கரை வியாதி மற்றும் இன்னும் வியாதி அப்படிங்கிறது கிடையாது. புது புது வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான பரிகாரத்தை தேடி அதுக்குண்டான பத்தியத்தோடு அந்த மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தி கொடுத்து வரும் தலைசிறந்த ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்கிற இந்த காலகட்டங்களில் எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொடுக்கும், அப்படி சிகிச்சை பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்தில் இந்த இது செஞ்சு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு வேதனைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்த காரணத்தினால தான் சக்கரை வியாதி, ஆஸ்மா, மூலம், குடல் புண், மூல வியாதிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் அதுக்கும் சிகிச்சை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுற நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சிகிச்சை பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இப்போ ஆஸ்மாக்காரனுக்கு சிகிச்சை பண்ணால் அவனோட அது சரியாக போயிடும், மூல வியாதிக்கு சிகிச்சை பண்ணால் அவனோட அது சரியாக போயிடும், யாருக்கும் உபத்திரவம் கிடையாது. ஆனால் இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பலகீனம் அது ஏற்பட்டதுன்னா அந்த பலகீனத்தினால் பாதிக்கப்படக்கூடிய வாலிபன் அவன் பாதிக்கப்படுறது மட்டுமில்லை, அவன் திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணும் பாதிக்கப்படுறான், அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனார் அவங்களுடைய வாழ்க்கை இவங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரெண்டு பேரும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னா அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் வாழ்க்கையும் வீணாகுது இல்லையா. அப்போ மொத்தம் 6 வாழ்க்கை வந்து இந்த பையன் ஒரே ஒரு பையன் சின்ன வயசில் தப்பு செய்கிற ஒரே காரணத்தினால 6 வாழ்க்கை சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து அதிகபட்சமாக நான் விளக்கங்கள் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்கள் எப்படின்னாக்கா 40 முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ன சாதனைகள்னே கிடையாது, அந்தளவு சாதனை படித்தவங்க தான் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான நம்ம வாலிபர்களும் வயோதிகளும் நிறைய இருந்த காலகட்டங்கள். இன்றைக்கி அந்த காலகட்டங்களில் அந்த வாலிபர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்கள் எங்கே போயிட்டாங்க சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் சாதனை படைக்கக்கூடிய வாலிபர்கள் தானே நீங்கள் எல்லாருமே, ஒரு ஆள் கூட சாதனை படைக்க முடியாது அப்படிங்கிற ஆளுக்கு யாராவது இருக்கீங்களா? அவ்வளோ பேரும் சாதனை படைக்கக்கூடிய வாலிபர்கள் அவ்வளோ பேரும் எங்கே போயிட்டீங்க இன்றைக்கி? அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த காரணங்கள் வந்து சின்ன வயசுலேயே நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற இதில் பாதிக்கப்படுறதுனால இந்த வாலிபர் வாழ்க்கை வந்து சின்னப்பணம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுது. அதை வந்து நான் 3 சொல்கிறேன். 3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பலகீனம் எப்படி ஏற்படுது, அந்த பலகீனம் ஏற்படும் போது சின்ன வயசு பையன் எப்படி பாதிக்கப்படுறான், அவனுடைய வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் சின்னப்பணம் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜும். அடுத்த ஸ்டேஜ் வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு மணமகன் திருமணம் பண்ணும்போது தாய் தகப்பனார்கிட்ட தனக்கு ஏற்பட்ட பலகீனத்தை வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அதை மூடி மறைச்சிட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையில் தன் தலையிலேயே எப்படி அவன் மண்ணை வாரி தன் தலையில் போட்டுக்கிறான் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியாகவும், 3 நிகழ்ச்சி 50-55 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வர பெரியவங்க, 50-55 வயசில் இருக்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வர பெரியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி வந்து இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த மனைவி கேட்கும்போது இல்லறம்பத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியாமல் 50-55 வயசுக்கு மேலே அவங்கெல்லாம் சந்தோஷமாக பேர பிள்ளைங்களை கொஞ்சிட்டு மகளுங்களை கொஞ்சிக்கிட்டு கோயில் குளங்கம் போயிட்டு இருக்க சந்தோஷத்தில் இல்லறம்ப சுகம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க குடும்பத்தில் என்ன அளவுக்குலாம் சின்ன பின்னம் ஆகுது அப்படிங்கிறத 3 நான் பிரித்து சொல்கிறேன். இந்த சின்னத்திரையை பார்த்துட்ருக்கிற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5 எனக்காக தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிற நிகழ்ச்சி இல்லை, இது வந்து உங்களுக்கு ஒரு படிப்பனையாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். விருப்பப்பட்ட மட்டும் பாருங்கள், விருப்பப்படாதவங்க தயவுசெய்து எவ்வளோ 100 இருக்குது, 100 எந்த சேனல் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், இது தான் பார்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் இதில் ஒரு படிப்பனை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 13 ஒரு பையன் அந்த காலகட்டங்களில் 40 முன்னாடி அதாவது 13 ஒருத்தவங்க இந்திரியம் உற்பத்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னா 13 இருந்து 25 வரும்போது ஒரு உச்சகட்டமான சூழ்நிலையும்
25 35 வரும்போது 45 வரும்போதெல்லாம் உச்சகட்டமான சூழ்நிலையில் இந்திரியத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்த வாலிபர்கள்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் 13 வயசு வரும்போது அவன் தவறு செய்ய ஆரம்பித்து 25 வயசுக்குள்ளே தன்னுடைய முழு ஆண்மை திறமை இழந்து அவனுடைய வாழ்க்கையே சின்ன பண்ண அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடான். அதனால தான் நீங்கள் படிக்கக்கூடிய வாலிப பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசு பசங்க தெரிஞ்சோ தெரியாமல் நண்பர்கள் சொன்னாங்க, ஏன் அவங்க சொன்னாங்க, ஏன்னா காரண காரியங்களை வந்து இந்த சின்ன திரையில் நான் சொல்ல முடியாது, எப்படி தவறு செய்கிறாங்கங்கிற காரண காரியங்களை நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியை வீண் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பூரா நாடி நரம்பு பூரா நஞ்சு போகிற அளவுக்கு எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற அளவில் அந்த 20-25 ஸ்டேஜில் வரலாம். அப்போ படிக்கிற பையன் தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிறான். ஏன்னா இந்த பலகீனம் எப்படி ஏற்படுதுன்னா முதல் 5 வருஷங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை செஞ்சாலும் உங்களுக்கு அற்புதமாக அபரிதமாக ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் அதே 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொட்டு இந்திரியம் வீணாகுது அப்படின்னா அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது இல்லையா, ஒரு சொட்டு வீணாகுதுன்னா 60 சொட்டு ரத்தம் இருக்குது. அப்போ 240 சொட்டு ரத்தத்தை ஒரு முறைக்கு வீண் பண்ணுறான். அப்போ இருக்கிற சத்துலேருந்து உடம்புல குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போய் நம்ம ரத்தத்தை கொடுத்தோம்னா மறுபடியும் 3 மாதமோ 6 மாதமோ போகிறது தான் நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தையும் எடுக்க முடியுது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு இன்றைக்கு ஒரு முறை வீண் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை தப்பு செய்யும்போது உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாகம் உள்ள நாடி நம்ம பூரா சீராக வலுவிளக்கும் போது என்ன ஆகுது, வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி தொடச்சி எஞ்சிடறான். அவ்வளோ ரத்தமாகும்போது தன்னுடைய வாழ்க்கை பூரா பாதிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரான் இல்லையா. அப்போ சின்ன வயசுலேயே வரும்போது அவனுக்கு மாற்றங்கள் எப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னாக்க கை கால் அசரிக்க வருது, ஞாபக சக்தி போகுது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தியை கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள், சாதாரணமாக வீட்டை பூட்டிட்டு போவான், போட்டணுமானா அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அந்தளவு ஞாபக சக்தி கம்ப்ளீட்டாக படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ கழுத்துக்கு மேல் பகுதி இடுப்பு கீழ் குறுத்து, கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பு கீழ் குறுத்தும் பார்த்திங்கன்னா வலி வரும். அந்த இடுப்பினுடைய கீழ் குறுத்து வலி வரும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய ஆண் உறுப்பு பகுதி ரொம்ப சிறுத்து சின்னதாகிட்டே வரும். முன்னிருந்த நீளமும் கிடைக்காது, பருமனும் கிடைக்காது. அப்போ ஒரு காய் பகுதி பார்த்திங்கன்னா கீழே தொங்கிடும், இந்த காய் பகுதி மேலே ஏறிக்கும், இது கீழே தொங்கிடும், மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜில் வரும்போது 25-27 வயசுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காய் பகுதி இப்படி இருக்குது அப்படின்னாக்க ஆண்குறி வந்து கீழே விழுந்துடும். ஆண்குறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் சரி, வசதியே இல்லாதவனாக இருந்தாலும் சரி, கோடி கணக்கான சொத்து இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணாலும் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு இந்த காலகட்டங்களில் கூட அவ்வளோ பணத்தை செலவு பண்ணால் கூட அது வந்து குணப்படுத்த முடியாது. அவனுடைய வாழ்க்கை வந்து முற்றுப்புள்ளி தாங்க. அதுக்கு மேலே அவன் மனிதனாக வாழ முடியுமா சொல்லுங்கள். அந்த மாதிரி வாழ்க்கை தான் இங்கே வாலிப பசங்க பூரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வர வியாதிஸ்தர்களை அதாவது சிகிச்சைக்கு வரவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையும் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பையன் சரியாக இருக்கான், அந்த பையன் சரியாக இருக்கான்னு இல்லை, இந்த பையன் சரியாக இருக்கான், அந்த பையன் சரியாக இருக்கான்னு இல்லை, அதிகபட்சமான வாலிபர்கள் எல்லாமே தன்னுடைய ஆன்மத்தன்மை இழந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேட்டால் நண்பன் சொன்னாங்கிறான், என் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறான், இல்லை பக்கத்து விட்டு பொண்ணு சொல்லிச்சுங்கிறான், பல விதத்தில் அதாவது காரண காரியங்கள் இதுக்கு தான் காரணங்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு காரணங்களை அப்போ சொல்லும்போது அவனுடைய நாடி நம்ம பூரா சீராக வலு விழுந்துருது இல்லையா. அதனால தான் சின்ன வயசு பசங்க பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க முன்னாடி கையெழுத்து போடும்போது கையெழுத்தெல்லாம் இப்படி நடுங்கும், கையெல்லாம் நடுங்கும். அந்த கையில் நடுக்க வந்துருச்சுன்னா அந்த பையனை வந்து குணப்படுத்திக்கலாம். அதே கழுத்தில் நடுக்க வந்துருச்சுன்னா வாழ்க்கையே போச்சுடா தம்பி, வாழ்க்கையே போச்சுடா. அதனால தான் நான் வந்து கெஞ்சி கூத்தாடி நான் கேட்குறேன், கண்ணு தப்பு செய்யாதடா சாமி, தப்பு செய்யாத வா, நான் சேலத்தில் வந்து உனக்காக வாழ்ந்துட்டுருக்குறேன். நான் வாழுங்காலம் பூரா என்னுடைய தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும் வயோதிக நண்பர்களுக்கும் பேர பசங்களுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வா, நான் உனக்கு என்ன வேணுமோ நான் என்னால் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். வைத்தியம் பண்ணுங்கிறதில்ல, ஏன்னா இந்த சித்த வைத்தியத்தை பொறுத்தவரைக்கும் பல வகைகள் சொல்கிறோம், அதை நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக படிப்படியாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஆன்மத்தன்மை இழந்து இல்லறம்பத்துக்கு பரிதவி குடிக்கிற பையன் படிக்கிற பையனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை போச்சு, தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை போச்சு, எதுவாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை வந்து போயிடுது. ஏன்னா முதல் அதாவது அவனுடைய உடம்பில் இருக்க சக்தியே போகும்போது எதுக்குமே பயன்படாத அளவுக்கு ஆகிப்படுறான். அதுதான் ரொம்ப வேதனையும் ரொம்ப வருத்தமும் படக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இந்த ஸ்டேஜில் வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பையனுக்கு வந்து 25-27 வயசு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது அந்த பையன் வந்து தாய் தகப்பனாட்ட மேல் வரியாக சொல்லி ஆகுது, அப்பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வெளியே சொல்லணும். ஏன்னா மேல் வரியாக சொல்லி உடம்புக்கு சக்தி ஏற்படுத்தி கொண்டு மனம் செய்வது நல்லதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். வெட்கப்பட்டு கொண்டோ கூச்சப்பட்டு கொண்டோ ஒன்றும் பேசாமல் மனம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நல்ல சுகத்தை எதிர்பார்க்க முடியாமல் மனையின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளாமே தவிர ஒற்றுமையான வாழ்க்கையை நடத்த இயலாது. அநேகர் மன வாழ்க்கை திருப்தி இல்லாத காரணத்தால் விவாகரத்து ஏற்படும் சம்பவங்களும் ஒருவர் மீது ஒருவருக்கு வீணான சந்தேகங்கள் ஏற்படும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாகும்.
அதனால தான் நான் சொல்கிறேன், சேர்த்து வைத்த பணத்தை வெகு விரைவில் செலவு செய்து விடலாம், செலவு செஞ்ச பணத்தை சேர்த்து சம்பாதிக்க முடியுமா, யோகம் பண்ணி பாருங்கடாக்கண்ணு, யோகம் பண்ணி பாருங்கன்னு கெஞ்சி கூத்தாடுறேன் நான். அப்போ வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சின்ன பணம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுது. அப்போ அப்பா அம்மாட்ட அவனால் சொல்ல முடியல. ஆனால் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கேன், இருக்கிற வைத்தியத்தில் சிறந்த வைத்தியம் சிறந்த வைத்தியம்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மாதிரி தவறு செஞ்ச பையன் கூட தன்னுடைய தாய் தகப்பனாட்டு சொல்லுங்கள். ஏன்னா தாய் தப்பு எந்த தாய் தகப்பனாரும் முதல்ல சங்கடப்படுவாங்க, அப்புறமேலே உன்னை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ணுறப்பார். அந்த வைத்தியம்தான் தம்பி சிறந்த வைத்தியம்னு இதுவரை நான் சொல்லி வந்துகிட்டு இருக்கேன், தெரியுமில்ல உனக்கு. அதனால் பெற்ற தாய் தகப்பனாரை அழைச்சிட்டு வா. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க வாலிப பசங்க பூரா சிகிச்சைக்கு வரணுங்கும்போது 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க சிகிச்சைக்காக வர வேண்டான்னு சொன்னோன்னே ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா காசை கொடுத்து 100 ரூபா காசை கொடுத்து நான் மருந்து கேட்டால் மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எங்கள் அண்ணனா வந்து சொல்லு, எங்கள் மாமனா சொல்லு, எங்கள் சித்தப்பனா சொல்லுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பசங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கடுமையான தண்டனை அதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுறோம் நாங்கள். அவங்க அப்பானுடைய அட்ரஸை வாங்கி அவங்க அப்பனுக்கு தகவல் தெரிவிக்கிற அளவுக்கு நாங்கள் போயிடுறோம். அதனால் 20-25 வயசுக்குள்ளே இருக்க பசங்க தயவுசெய்து சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது இதன் மூலம் ஆணித்தரமாக ஆதாரமாகவும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன். அப்போ நீ திருமணத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற செயல் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பையன் கூட தன்னுடைய முழு ஆண்மைத்தன்மை இழந்து இல்லறம்பத்துக்கு போகக்கூடாது, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாது வீண் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கூட வீணாகக்கூடாது. ஏன்னா நாட்டில் இருக்க துரோகி அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சித்த வைத்தியத்தை பொறுத்தவரைக்கும் நான் சிலை செய்கிறதுல நாட்டில் இருக்க துரோகியில் பெரிய துரோகி கன்னித்தன்மையோடு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எங்கள் அக்கா சொல்லிச்சு, மாமா சொல்லிச்சு, ஆயா சொல்லிச்சு, அத்தை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இல்லறம்பத்துக்கே ஈடுபடாமல் வச்சுருக்கான்ல, அவன் தான் நாட்டில் இருக்க துரோகியில் பெரிய துரோகி. உன்னால் முடியும் அப்படின்னா கல்யாணம் பண்ண முடியலன்னா விட்டுரு. அந்த பிள்ளை எவனோ ஒருத்தர் நல்லவனை கட்டிட்டு நல்ல முறையில் 100 ஆண்டு நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போட்டும். அதனால் அந்த மாதிரி தாய் தகப்பனார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கையெல்லாம் இந்த பண்ணிடாத. ஏன்னா நாளைக்கு வந்து நீ அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த புள்ள கேள்வி கேட்கறது உன்னை தான் கேட்பா இல்லையா. இப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கிற, அப்பா அம்மா சொல்ல முடியல, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், கல்யாணத்தை பண்ணிட்டு முதலிரவில் போகிறேன், முதலிரவில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிறேன், திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா அந்த பெண் நாளைக்கு காலையில் நீலாம் ஒரு ஆம்பளை இடான்னு கேட்டுட்டான், அதுக்கு மேலே வாழ முடியுமா சொல். முதலிரவிலேயே இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் எந்த பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, படிக்காத பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த செக்ஸை பற்றி விவரம் தெரிஞ்சு தான் வராங்க எல்லாருமே. நண்பர்கள்ட்ட அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் கேட்டுட்டு தான் வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த முதல் இரவில் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இல்லையா. அதே செக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்ணாக இருந்தால் நீலாம் ஒரு ஆம்பளை இடம்னு கேட்டுட்டா அதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியுமா சொல்லுங்கள். எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்கட்டும், எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கட்டும், எடுபடி ஆட்கள் தான் ஏராளம் தான் இருக்கட்டும், வாழ முடியாது. அதனால தான் எந்த மாதிரி பலகீனத்தில் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, திருமண நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எங்ககிட்ட வந்து வைத்தியம் பண்ணும் சிகிச்சை பண்ணுங்கிறதே இதுவரை நான் கூப்பிடல. எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, நாகர்கோவில் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட போய் வைத்தியம் பண்ணிக்க. அதே மாதிரி வேலூரில் பார்த்தீங்கன்னா, ஆற்காடு வேலூரில் மூலிகைமணி கண்ணப்பர்னு அவங்க பாரம்பரியமிக்க, அவங்களும் பெரிய பெரிய மூலிகை ரகசியங்கள் கொண்ட பெரிய ஸ்தாபனம், அவங்ககிட்டலாம் கூட வைத்தியம் பண்ணிக்க. ஏன்னா அவங்ககிட்ட தனித்தன்மை தன்மைகள் நிறைய இருக்குது. நானே அவங்களெல்லாம் பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிடக்கூடிய பெரியவங்க. அந்த மாதிரி ரகசியங்களுக்கு அவங்ககிட்ட கூட பண்ணுங்கள். ஆனால் இந்த ஆன்மத்தன்மை இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் குழந்தை பாக்கியம் அப்படின்னா அது சேலம் சிவராஜ் சித்தவைய சேலை தவிர வேறு எங்கேயும் பண்ண முடியாதுங்கிற காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த மூலிகை ரகசியங்கள் என்னுடைய முப்பாட்டனார் பாட்டனார் தகப்பனாருக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த வைத்தியத்தை நாங்கள் அதிகபட்சமாக செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இல்லறம்பத்துக்கே ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியலன்னு விட்டுறான்னு வச்சுங்க. அந்த பையன் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு இன்றைக்கி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிட்டு முதல் இரவில் ஈடுபடுறான். ஈடுபடும்போது அந்த பெண் வந்து ஐயோ எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க, போதும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுதுன்னு வச்சுங்க. அந்த பையன் அடையிற மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா உலகத்தில் எவனாலையுமே அடைய முடியாதுங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சி வந்து உலகத்தில் எவனாலையுமே அடைய முடியாது. அந்த பெண் வந்து எனக்கு போதும் விட்டுடுங்க சிரமமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இவனையே சுற்றி சுற்றி வட்டடிச்சிக்கிட்டே இருக்குங்க. உண்மையாலுமே இவனை சுற்றி சுற்றி வட்டடிக்கும். எங்கள் மாமன் தான் வேணும், எங்கள் மாமன் தான் வேணும்னு சுற்றி வட்டடிக்கும். இதில் கோட்டை விட்டு பாருங்கள், இல்லறம்பத்தில் கோட்டை விட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்கள் இருந்தாலும் சரி, எடுபடி இருந்தாலும் சரி, பதவிகள் இருந்தாலும் சரி, சொத்து பத்து இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை வந்து சின்ன பண்ணம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு நீங்கள் வாழ்க்கை சின்ன பண்ண பண்ண அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதனால தான் நான் இதில் என்ன சொல்லி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எந்த மாதிரி பலகீனத்தில் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, முழு ஆன்மத்தன்மையே இல்லை அப்படின்னாலும் சரி,
சேலத்தில் வந்து ஒரே ஒரு முறை ஆலோசனை பண்ணி பார், நீ என்ன முறையில் இருக்கணும், எப்படி பத்தியங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா சித்த வைத்திய மருந்துகள் வந்து சாப்பிடும்போதே குணப்படுத்தணும். ஏன்னா பட்டப்படிப்பு படித்தவங்கலேருந்து படிக்காத ஆழ்வர்களும் வைத்தியசாலையில் வந்து கேட்குற கேள்வியை என்னன்னாக்கா, சார் சாப்பிடும்போதே குணப்படுத்தணும், சாப்பிடும்போதே ஆண்குறி பெருசாகணும், சாப்பிடும்போதே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும், சாப்பிடும்போது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி சித்த வைத்தியம் வந்து நாங்கள் பண்ணுறதில்லை. ஏன்னா எங்களுடைய மூலிகை மருந்துகள் எப்படின்னாக்கா, மெத்த படிக்கட்டில் நம்ம எப்படி இப்படி மேலே ஏறி போகிறோமோ அதே மாதிரி தான் இறங்கி ஆகணும், ஒழிய எகிரி கீழே குதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த மூலிகை மருந்துகள் எப்படின்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல இருக்க உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாங்க உள்ள நாடி நம்மளுக்கு பூரா சீராக வலுவை ஏற்படுத்தும் போது உடம்புல இருக்க உஷ்ணத்தை பூரா குறைக்கிறதுக்காகவும், அப்போ நீத்துமண சக்தியை பூரா வெளிப்படுத்திக்கிட்டே வரும், புதுசாக உற்பத்தி ஆகிறது பூரா திக்னஸ் ஆகும்போது நீங்கள் அந்த சக்தி வெளியாகும் போது அந்த சக்தியை கையில் எடுத்திங்கன்னா கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு திக்னஸ் ஆகும்போது தான் உங்கள் ஆண் குறியை நீங்கள் இப்படி வளைச்சாலும் வளைக்க முடியாத அளவுக்கு வீரியமும் விரைப்புத்தன்மையும் இருக்கும். அப்போ தான் அந்த இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை ஈடுபட்டால் கூட அந்த பெண் எனக்கு போதுங்க சிரமமாக இருக்க விட்டுடுங்க அப்படிங்கிற அளவு வரும். இதை வந்து இந்த மூலிகை மருந்தில் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு வர முடியும். இதுக்கு வந்து கடுமையான பத்தியங்கள்ங்கிறது கிடையாது, முறையான சில பத்தியங்கள் இருக்குது. அந்த பத்தியத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த வியாதியை பூர்ண குணப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்யலாம். இந்த மாதிரி குணப்படுத்தும் போது தான் அந்த குழந்தை உண்டாகக்கூடிய அணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகபட்சமாக இதில் உற்பத்தி ஆகிட்டே வரும். அதனால் சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு வரும்போது தினசரி காலையில் 6 மணியிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் தினசரி சேலம் தலைமை ஆஃபீஸில் என்னை சந்திக்கலாம். ஒவ்வொரு முகாம்களையும் பட்டப்படிப்பு படித்த டாக்டர்கள் சஞ்சய், அமிர்தலிங்கம், சத்யசீலன் இவங்க 3 பேர் வராங்க. வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள். ஆலோசனை பண்ணி விருப்பப்பட்டவங்க மட்டுமே வாங்க. யாருமே மருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணுங்கிற கட்டாயப்படுத்துகிறதே கிடையாது. ஆலோசனையோடய உங்கள் நீங்கள் விட்டுட்டு போனாலும் போகலாம், மருந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சேலம் சிவராசி சித்த வைத்தியசாலை மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.